அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே கலந்து கொள்ளப் போகும் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் யார் யார் அமைந்து கொள்வார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் அந்த ஏலத்திலே எவ்வளவு தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் எந்தெந்த அணிகளினால் வாங்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை நடைபெறுகின்ற இந்த ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு வீக்கே இந்திய துடுப்பாட்ட வீரர்களிலே முதன்மையான வீரராக கே எல் ராகுல் காணப்படுகின்றார். கே எல் ராகுல் கடந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகள் இந்த பஞ்சாப் கிங் அணிக்காக களமிறங்கியிருந்தார். இருப்பினும் அந்த அணியினுடைய பெறுபேறுகள் சற்று மோசமாக அமைந்ததன் காரணமாக தன்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே இந்த பஞ்சாப் கிங் அணியிலிருந்து வெளியேறி இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே அவர் கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு சில வேளை இம்முறை புதிதாக வந்திருக்கின்ற அகமதாபாத் மற்றும் லக்னோ போன்ற அணிகளில் ஒரு அணியான லக்னோ அணியிலே அவர் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. ஒரு சில வேளை அவ்வாறான சந்தர்ப்பங்கள் அமைந்து கொள்ளாத விடத்து இந்த ஏலத்துக்கு அவர் வருகை தந்தால் என்னை பொறுத்த வரையில் அவர் 15 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஒரு சில போலே அவர் ஏலத்திலே வருவதற்குகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினர் அவரை அந்த குறிப்பிட்ட தொகை கொடுத்து வாங்கிக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படும். அடுத்து இந்த எதிர்பார்ப்பு மிக்க இந்திய துடுப்பாட்ட வீரர்களிலே மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க வீரராக ஸ்ரேயாஸ் ஐயர் காணப்படுகின்றார். ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களும் கே எல் ராகுல் போன்றுதான் இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து அவரும் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த அணியிலிருந்து வெளியேறி இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே கலந்து கொள்ளப் போகின்றார். இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை கூட லக்னோ மற்றும் அகமதாபாத் ஆகிய இரண்டு அணிகளில் ஒரு அணியினர் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அகமதாபாத் அணியானவர்கள் இந்த ஸ்ரேயாஸ் ஐயருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சமகால தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. மாறாக இவர் ஏலத்துக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இவர் கட்டாயம் 12 கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். இவரும் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி போன்ற அணியினரால் வாங்கிக் கொள்ளப்படுவதற்கோ அல்லது கேகேஆர் போன்ற அணிகளினால் வாங்கிக் கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அடுத்து இஷான் கிஷன் அவர்கள் காணப்படுகிறார். இஷான் கிஷன் கடந்த ஐபிஎல் 2021 ஆண்டு சுற்றுப்பட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக களமிறங்கியிருந்தார். இவரும் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரராக காணப்படுகிறார். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரரும் அதே போன்று விக்கெட் காப்பலராகவும் காணப்படுவதன் காரணமாகவும் துடுப்பாட்டத்திலே எந்த ஒரு இடத்திலும் களமிறங்கி விளையாடக்கூடிய ஆளுமை கொண்டவர் என்கின்ற அடிப்படையிலும் இம்முறை ஏலத்திலே கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் அமையுமாயின் இவரும் 8 கோடி தொடக்கம் 10 கோடி வரையான தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆனால் தற்பொழுது கிடைக்கின்ற சமகால தகவல்களின் அடிப்படையில் அகமதாபாத் அல்லது லக்னோ போன்ற அணிகளில் இவர் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய மிக முக்கியமான ஒரு இந்திய துடுப்பாட்ட வீரராக காணப்பட்ட ஸ்ரீகத் தவான் அவர்கள் காணப்படுகிறார். இவரும் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே 100% கலந்து கொள்ளப் போவது உறுதியாகிவிட்டது. இந்த ஏலத்திலே இவர் என்னை பொறுத்தவரையில் 6 கோடி தொடக்கம் 9 கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்தில் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இவரை அனைத்து அணிகளும் பெற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்து கேகேஆர் அணியினுடைய தொடக்க வீரராக காணப்பட்ட சுப்மன் கீழ் காணப்படுகின்றார். இவரும் இந்த ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரரோடு ஒரு தொடக்க வீரராகவும் அதே போன்று தலைமைத்துவம் செய்யக்கூடிய ஆளுமை கொண்டவர் என்கின்ற அடிப்படையில் இந்த சுப்மன் கீழ் அவர்களும் 6 கோடி வரையான தொகைகளுக்கு இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக களமிறங்கிய சகலதுறை வீரர்களாக காணப்பட்டாலும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக காணப்படுகின்ற கார்த்திக் பாண்டியா மற்றும் குருணால் பாண்டியா ஆகிய இரண்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதிலே கார்த்திக் பாண்டியா அவர்கள் அகமதாபாத் அணியினரால் ஏலத்துக்கு முன்பாக ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அது தவறுகின்ற பட்சத்தில் ஏலத்துக்கு வந்தால் 8 கோடி தொடக்கம் 10 கோடி வரையான தொகைகளுக்கும் இந்த குருணால் பாண்டியா அவர்கள் 6 கோடி வரையான தொகைகளுக்கும் இந்த ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அடுத்து சிஎஸ்கே அணியினுடைய மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களாக காணப்பட்ட சுரேஷ் ரெய்னா மற்றும் அம்பாத்தி ராயுடு ஆகிய இரண்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த இரண்டு வீரர்களும் இம்முறை ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் 6 கோடி வரையான தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அனைத்து அணிகளும் இவர்களை பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சியினை ஈடுபடுவார்கள். அடுத்து கேகேஆர் அணியினுடைய முன்னாள் தலைவரான டினேஷ் கார்த்திக் காணப்படுகிறார். இந்த டினேஷ் கார்த்திக் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினரால் பெருமளவு வாங்கிக் கொள்ளப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. தவறுகின்ற பட்சத்தில் பஞ்சாப் கிங் அணியினரை அவரை 7 கோடி வரையான தொகைகளுக்கு விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அடுத்து ஆர்சிபி அணியினுடைய தொடக்க வீரரான தேவ்தர் படிக்கல் காணப்படுகிறார். இவரும் இம்முறை ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் 6 கோடி வரையான தொகைகளுக்கு இவர் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அஜிங்கே ரஹானே, மனுஷ் பாண்டே, ரோவின் ஊத்தப்பா போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த 3 வீரர்களும் என்னை பொறுத்தவரையில் 4 கோடி வரையான தொகைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதிலே மனுஷ் பாண்டே அவர்களுக்கு 4 கோடியும், அஜிங்கே ரஹானே அவர்கள் 2 கோடியும், ரோவின் ஊத்தப்பா 2 கோடி என்கின்ற முறையிலும் இம்முறை ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனை அடுத்து நிரிஷ் ராணா
5 கோடி வரையான தொகைகளுக்கும், ராகுல் திருப்பதி 4 கோடி வரையான தொகைகளுக்கும், விஜய்சங்கர் 3 கோடி வரையான தொகைகளுக்கும், கருண் நாயர் 2 கோடி வரையான தொகைகளுக்கும் காணப்படுகின்றார்கள். இதிலே ஷாருக்கான் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே 6 கோடி வரையான தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. சப்ராஸ்கான் 2 கோடி என்கின்ற முறைமையிலும், தீபக்கூடா 2 கோடி என்கின்ற முறைமையிலும், மன்தீப் சிங் 1 கோடி என்கின்ற முறையிலும் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதனை அடுத்து நாராயண் ஜெகதீசன், பிரிட்மன் சகா, கே பரத், முகமது அசார்டின், ராஜத் படிட்டார், அப்துல் சமாட், விராட் சிங், அபிஷேக் சர்மா, மகிபால் லேம்ரோட், ரியான் பராக், சிபம் டூபே, மன்னன் போரா போன்ற வீரர்கள் காணப்படுகிறார்கள். இதிலே காணப்படுகின்ற வீரர்கள் பெருமளவு 1 கோடி தொடக்கம் 2 கோடி வரையான தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதிலே சிபம் டூபே மற்றும் மகிபால் லேம்ரோட் போன்ற வீரர்கள் என்னை பொறுத்தவரையில் 4 கோடி வரையான தொகைகளுக்கு கூட விலை போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.